Receipe. Hi friends, welcome to 3G Tasty Hut. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் பள்ளிப்பாளையம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது பிராய்லர்லையும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10-12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாயை வந்து இந்த மாதிரி கிள்ளி உள்ளே இருக்க விதையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சில் இஞ்சி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-12 பூண்டு, அதோட ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கங்க. இது வந்து உரலில் இடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மிக்சிலேயே அரைச்சி போடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி உரல் இருந்தால் இடித்து போட்டுக்குங்க. வடச்சட்டி வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது மூணும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை அதோட சேர்த்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 10 பிச்சு போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா கலரி விட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், கறி அதில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 கப் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராய்லரில் பண்ணிங்கன்னா 1 கப் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துக்கிச்சு, தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி.
டே எருமை, என்னடா புரோட்டாசி மாசு சிக்கன் செஞ்சிட்டு இருக்க?